கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் சகப்தம் அப்படின்ற படத்துல ஹீரோவா நம்ம தமிழ் மக்களுக்கு அறிமுகமானாரு. அந்த படத்துல அவரை பாக்குறப்பவே இன்னொரு கேப்டன் விஜயகாந்த பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்முக பாண்டியன் நடிக்கிற படம் தான் மதுரை வீரன். இந்த படத்துல வெளிநாட்டுல இருந்து தன்னோட சொந்த ஊருக்கு வர ஒருத்தரா நடிச்சிருக்காரு நம்ம கேப்டனோட மகன். இந்த படத்துல நம்ம தளபதி விஜயும் நடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருந்ததுங்க. செந்தூர பாண்டி படத்துல நம்ம கேப்டனும் தளபதி விஜயும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல நம்ம தளபதிக்கு திருப்பு முனை அமைஞ்சது இந்த படம் தான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை வீரன் படத்திலையும் நம்ம தளபதி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டாவை எதிர்த்தும் பேசின வீடியோவை போட்டிருக்காங்களாம். இந்த மதுரை வீரன் படத்தோட கதையை பாத்தீங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் இந்த கார்பரேட் கம்பெனியை எதிர்க்கிற மாதிரியான கதையாங்க. மதுரை வீரன் படத்துக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரி நம்ம தளபதி விஜய் பேசின வீடியோவை காட்டியிருக்காங்களாம். தியேட்டர்ல அந்த வீடியோ வரும்போது நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாரும் தியேட்டரையே அதிர வச்சிருந்தாங்களாம். இதை கேள்விப்பட்ட மத்த சினிமா பிரபலங்கள் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியத்துல இருக்காங்களாம். மதுரை வீரன் போஸ்டர் பாக்குறப்பவே கொஞ்சம் மிரட்டல தாங்க இருக்குது. அதுலயும் நம்ம தளபதியோட தரிசனம் அதுல இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம தளபதி சப்போர்ட் பண்ண மதுரை வீரனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.